கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளை தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8:20 இப்படி சொல்லுகிறது: அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. வசனம் சொல்லுகிறது பாருங்கள், காலங்கள் சென்றது என்று சொல்லப்பட்டுள்ளது. ரெண்டு வகையான காலம், அறுப்பு காலம், கோடை காலம் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ இதனுடைய உள்ளான அர்த்தம் என்ன அப்படின்னா, எத்தனையோ காலங்கள் உருண்டு விட்டதே, இன்னும் நீ மீட்கப்படவில்லையே, ஆண்டவரோடு உறவுகளை வைத்து கொள்ளவில்லையே, ஆண்டவருடைய இரத்தத்தினால் கழுவப்படவில்லையே, ஆண்டவருடைய மேன்மையை புரிந்து கொள்ளவில்லையே, ஆண்டவருடைய மகத்துவத்தை அறிந்து கொள்ளவில்லையே. எத்தனையோ காலங்கள், இத்தனை தலைமுறைக்கு நான் கிறிஸ்தவன், எங்கள் அப்பா கட்டின கோயில், அல்லது எங்கள் தாத்தா கட்டின கோயில், எங்கள் அப்பா மட்டும் அதை செய்யலைன்னா, எங்கள் தாத்தா மட்டும் அதை செய்யலைன்னா, இப்படியே சொல்லி கொண்டிருப்பதில் பயனல்ல, வாழ்க்கையில் மாற்றம் வர வேண்டும். இதுதான், எத்தனை காலங்கள் உருண்டோடி இருக்கிறது. அப்படி என்றால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேனா, ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா, கிறிஸ்துவினுடைய அன்பை புரிந்திருக்கிறேனா, கிறிஸ்துவுக்கு என்னுடைய வாழ்வை அர்ப்பணித்திருக்கிறேனா, கிறிஸ்துவினால் வரக்கூடிய மேன்மையை உணர்ந்திருக்கிறேனா, கிறிஸ்துவுக்காக நான் எதையாவது செய்து கொண்டிருக்கிறேனா, கிறிஸ்துவுக்காக நான் எதையாவது செய்ய துடித்து கொண்டிருக்கிறேனா அப்படின்னு நம்ம கேட்டு பார்க்கணும். நீ காலங்கள் உருண்டு கொண்டிருக்கிறது. எத்தனை வருட கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எத்தனை ஆண்டுகளாக ஆண்டவரனால் மேன்மையான காரியங்களை பெற்றிருக்கிறோம், ஆண்டவர் எனக்கு அதை செய்தார், ஆண்டவர் எனக்கு இதை செய்தார் என்று வாய்க்கிளிய சாட்சிகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோமா? இதுதான் ஆண்டவர் கேட்கிற ஒரு கேள்வியாக இருக்கிறது. அறுப்பு காலமும் போச்சுது, கோடை காலமும் போச்சுது, சரி இந்த காலத்திலேயாவது மீட்கப்படுவாய் என்றால் அதுவும் இல்லை, அந்த காலத்திலேயாவது மீட்கப்படுவாய் என்றால் அதுவும் இல்லை. ஆண்டவர் கவனித்து கொண்டிருக்கிறார். எத்தனை காலங்களாக நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்பது அவருக்கு தெரியும். இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள சில மாற்றங்கள் இன்னும் வரல. அசிங்கமாக பேசுகிறவர்கள் இன்னும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், போதைக்கு அடிமையாக இருக்கிறவர்கள் இன்னும் அடிமையாக இருக்கிறார்கள், புகைக்கு அடிமையாக இருக்கிறவர்கள் இன்னும் அடிமையாக இருக்கிறார்கள். ஆராதனைக்கு செல்லுகிற அநேகர் புகையை போட்டுட்டு போகிறவங்கள நான் பார்த்துருக்கிறேன். ஆராதனைக்கு சென்று வந்த பிற்பாடு படங்களுக்கு போகிறதை நான் பார்த்துருக்கிறேன், சினிமாவுக்கு அடிமையாக இருக்கிறத பார்த்துருக்கிறேன். மீட்கப்படலை, காலங்கள் மாறிவிட்டது. கவனத்தோடு நம்முடைய வாழ்வை சீர்படுத்துவோம். ஆண்டவரால் வரக்கூடிய மீட்பை நாம் பெற்று அனுபவிப்போம். ஒருவரை ஒருவர் குறை சொல்வதை குறைத்து கொண்டு, நான் மீட்கப்பட்டிருக்கிறேனா, ஆண்டவரால் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கிறேனா என்கிற சிந்தையோடு செயல்படுவோம். நிச்சயமாகவே தேவ உறவோடு வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.